கோச்சடையான் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலான்ட்டு. உங்களுக்கு ஒரு சன் இல்லைன்ற ஏக்கம் இருக்கா சார்? இல்லை இல்லை, நான் ஆக்சுவலி எனக்கு இல்லைன்னு மிஸ்ஸஸ் கேட்டேன். நான் எனக்கு ஒன்றும் இல்லை, நீ உங்களுக்கு வந்து அந்த இதாக இருக்கான் சார், எனக்கும் வந்து இல்லைங்க. ஸோ பட் ஒரு சன்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அதை இப்போ ரெண்டு டாட்டர்ஸுமே பிரிஸ்காக பண்ணிட்டுருக்காங்க இல்லையா சார்? ரெண்டு பேரில் உங்களுக்கு யார் சார் ரொம்ப பிடிக்கும்? சாரி, குடும்பத்துக்குள்ளே சட்டை ரெண்டு பேரில் யார் ரொம்ப பெட் சார்? சௌந்தர்யா ஆக்சுவலி அப்படி சொல்ல முடியாது, ரெண்டு பேருமே இல்லை, ரெண்டு பேருமே பெட்டு தான். பட் உங்களுக்கு ஒன்றுனா டக்குன்னு அதை ஈக்குவல் வேவ் லென்த்தில் புரிஞ்சுக்கிட்டு ஓடி வர்றது யார்? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா யா. எஸ். இன்னொன்று என்ன சொன்னால் கொஞ்சம் அஃப்கோர்ஸ் ரெண்டு பேர் திசைங்கள் தான் கூட சின்ன வயசுல இருந்தாச்சுன்னு சொன்னால் வந்து அந்த சௌந்தர்யா திசைங்களை பிறந்த பிறகு ரொம்ப பிஸியாக இருந்தேன் நான். ஸோ அந்த குழந்தைய பார்த்துக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஐஸ்வர்யா வந்துட்டு அவங்க நம்ம இன்லாஸ் அவங்க நம்ம இல்லாசில் பெங்களூரில் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட வந்து 6 இயர்ஸ் வந்து அங்கே இருந்தது பெங்களூர். ஸோ அது நேச்சுரல் இல்லை, நம்ம ஒரு பொண்ணு அந்த ஒரு இடத்துல அப்பப்போ பார்க்கலன்னு சொல்லும்போது நேச்சுரலி ஒரு ஈர்ப்பு வருவாங்க. சார், இன்றைக்கி வந்து யாருமே உங்களுக்கு ரோல் மாடல் யார், யார் மாதிரி வரணும் அப்படின்னு கேட்டால் வருகிற இளம் கதாநாயகர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரஜினி சார் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் டம்க்கு போய் சேரணும். கதாநாயகிகள் யார்கிட்ட கேட்டாலும் ரஜினி சாரோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய இலக்காக வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் பார்த்து எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும் சார், எல்லா ஹீரோஸ்க்கும் உங்களை பிடிக்கும். காமெடியன்ஸுக்கு உயிர் அது வேறு விஷயம், பட் ஹீரோஸ் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்க உங்களை பிடிக்காத யாருமே கிடையாது சார். ஆனால் அப்படி போராடி 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 வந்து காலம் வந்து எல்லாருக்கும் கதவுகளை திறக்குது. திறக்கும்போது அப்படியே எமர்ஜ் ஆகி அவங்களும் பெரிய ஹீரோஸாக வராங்க. வந்தாலும் உங்கள் மேலே உள்ள மரியாதையும் அந்த பாசத்தையும் அவங்க குறைச்சிக்கல, அந்த ஆவ் அண்ட் அஸ்பிரேஷன்லேயே தான் இன்னமும் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு அவங்களாம் ஒரு தம்பிங்க மாதிரி தான். எனக்கு வேண்டியது என்னென்னா, எல்லா மேடையிலும் அவங்க உங்களை பற்றி சொல்கிறாங்க, உங்களை பற்றி உயர்வாக பேசுகிறாங்க, உங்களை பற்றி பேட்டியில் பேசுகிறாங்க. இப்போ நான் கேட்குறது ஒட்டுமொத்த எல்லா ரசிக பெருமக்களுக்கும், அஜித் பற்றி ஒரு வார்த்தை என்ன சொல்லுவீங்க, விஜய் பற்றி ஒரு வார்த்தை, நிறைய பேசுங்க அது உங்கள் விருப்பம், பட்டு நச்சுன்னு சொல்லணும்னா உங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா அஜித் பற்றி ஒரே வார்த்தை, அது அஜித் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் அது வந்து ஒரு விருந்தாக இருக்கணும். விஜய் பற்றி ஒரு வார்த்தை, அது விஜயோடைய அத்தனை ரசிகர்களுக்கும் அப்படி இருக்கணும் காதில் கேட்குறது. அஜித் வந்து அந்த ஃப்ராங்க்னஸ் எதுவுமே மறைக்க மாட்டாங்க, ரொம்ப ஃப்ராங்காக இல்லை, அந்த ஃப்ராங்க்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த விஜயோட அந்த குவைட்னஸ், ஜாஸ்தி எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதி அமைதி. ஸோ ஈவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஈவன் செட்டில் கூட இல்லை, ஜாஸ்தி வந்து அவங்க பேசுகிறதோ அது இல்லை, அவங்க வேலை உண்டு அது உண்டு. ஸோ அந்த அமைதி ஜாஸ்தி வந்து இல்லை, பேசாமல் இருக்கிறது, அதுவும் அவர்கிட்டே ரொம்ப பிடிக்கும். கிரேட் சார், அவங்க ரெண்டு பேருடைய ரசிகர்களுக்குமே இது ஒரு பெரிய ஒரு இனிமையான பதிலாக அமைஞ்சிருக்கும். அதுவும் உங்ககிட்டருந்து வரும்போது அதுக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்குது சார். அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆனந்தப்படுவாங்க. அவங்களுக்கு கிடைச்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், பட் இட்ஸ் வெரி குட் குவாலிட்டி. அது சொல்லி இந்தியாவில் ஸ்டைல் ஐக்கான்னா அது நீங்கள் தான் சார். ஏன்னா இது நான் சொல்லலை, யாரில் நான் மறுக்கிறேன், அது ஃபஸ்ட்டு சிவாஜி கணேசன் தான், சிவாஜி சார் தான் கம்ப்ளீட்லி நடிப்புலேயே வந்து ஒரு ஸ்டைலுன்னு சொல்லி கொண்டு வந்து. இல்லை, நீங்கள் சொல்கிறது ஆக்டிங் ஸ்டைலை சொல்கிறீங்க சார். சரிங்க, நான் அதுக்கு வரல, ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸில் ஒரு நடக்கிறது பார்க்குறது வைக்கிறது ஒரு பொருளை ஹேண்டில் பண்ணுறது இதுலலாம் ஒரு மேஜிக். இன்னொரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி அது எப்படி பண்ணார் சார் அப்படின்னு பார்க்குற ஆசையை தூண்டினது வந்து உங்களுடைய ஆக்ஷன் தான். ஏன்னா நான் உங்களுடைய பயணப்பட்டு வந்திருக்கேன், நான் என்னுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து உங்களை அப்படியே விரும்பி விரும்பி பார்த்துருக்கேன். சின்ன ஓலை கொட்டாயிலேருந்து டென்ட் கொட்டாயிலேருந்து பெரிய மல்டிப்ளெக்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து அப்புறம் தான் சினிமாவுக்கு வந்தேன். அது வந்து இந்தியாவில் இப்போது இந்தியாவோட சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் ஒரு பரவலாக பேச்சிருந்தாலும் அவரே ஒரு டிக்ளரேஷனில் சொல்கிறாரு, சூப்பர் ஸ்டார் அது ரஜினி தான் அவரே சொல்லி அது ஓப்பனாக இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும் சார். இந்த ஸ்டைல்ஸ்க்கு வந்து நீ அது அதில் சிகரெட் வந்து பெரிய விஷயமா இருந்தது, சிகரெட்டை ரொம்ப அழகாக கையாண்டு அது ஒரு மாபெரும் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸாக எத்தனை நிறைய பேரை பல லட்சம் பேரை உங்ககிட்ட இழுத்திங்க சார். ஆமாம், அதே அது சிகரெட்டே உரம் ஆச்சு, அது ஷாப்பும் கூட ஆச்சு. அதை தான் கேட்க வர சார். இப்போ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ஒரு பக்குவம் வந்து அப்புறம் வாழ்க்கையில் ஸ்டாப் பண்ணிட்டீங்க சிகரெட்டை. இப்பையும் வந்து சிகரெட்டு செயின் ஸ்மோக்கிங் பண்ணுற ஏராளமான இளைஞர்கள் நாட்டில் இருக்காங்க, இளைஞர்கள் மட்டும் இல்லை எல்லா வயதுக்காரங்களும்.
அவங்களுக்கெல்லாம் இப்போ கண்ணதாசன் சொல்லுவார், நான் அட்வைஸ் சொல்கிறேன்னா என்னையாண்டா அட்வைஸ் சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க, ஏன்னா அந்த பழக்கத்தை பழகி அதன் மூலமாக அனுபவித்தவன் நான், அதனால் நான் தான் அட்வைஸ் சொல்கிறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லுவார். அதுபோல் அதை பல வருடமாக அந்த பழக்கத்திலிருந்து அதிலிருந்து நிறுத்தி விடுபட்டுட்டீங்க. இப்போ அதையே பழக்கமாக வச்சுருக்கிற பல இளைஞர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்? நீங்கள் எது வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் செஞ்சால் எதுவுமே இல்லை, பட் லிமிட்டடாக இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு லிமிட்டடாக இருக்கணும். எதுக்கும் நம்ம வந்துட்டு அடிமை ஆகிடக்கூடாது. எதுவுமே அடிமை ஆகிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வந்து ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. ரஜினின்ற ஒரு மாபெரும் ஃபோர்ஸை முன்னாடி உட்கார வச்சுட்டு நான் வேற என்ன கேட்க? ஐயோ, நான் ஒரு சாதாரண பாட்ஷா டூ இல்லை அதான் பண்ணுவீங்களா சார்? இல்லை, அந்த அது டச் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்கிற மாதிரி இப்போ எல்லாம் பார்ட் டூ பார்ட்டுன்னு வந்து ஜெயிச்சிட்டே போகிறாங்க சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் சார் வந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க, பட் அந்த எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி எவ்வளோ டியூல்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, பட் அந்த ஒரு கிக்கும் அதில் அது வரலையே. சூப்பர் ஸ்டாராக ஆகிட்டீங்க சார், ஆர் யூ ஹாப்பின்னு கேட்டேன். அப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அது சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு சார். இப்போ கேட்குறேன் சார், ஆர் யூ ஹாப்பி சார்? சார், இப்போது ஜென்ரலாக காமெடியன்ஸை பற்றி, காமெடி நடிப்பு கஷ்டமா? இல்லை, ஆக்சுவலி ஆக்டிங்லேயே ரொம்ப கஷ்டம் சொன்னால் காமெடி தான். நீங்களாம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுவீங்க, ஹோம் ஒர்க் பண்ணுவீங்க, வருவீங்க, கொண்டு வருவீங்க, நீங்களாக வந்து சரி இது பண்ணுறீங்க. சொல்லி சார் ஒன்றும் செய்ய மாட்டேங்க, என்ன டைலாக் இருக்குது அது அப்படியே சொல்கிறாங்க. ஆனால் சிரிப்பாக சிரிப்பாங்க.